वेलकम टू बायोलॉजी ईसी चैनल उंगले अन्पुडन वरवेरिक्किरदु फर्स्ट ऑफ ऑल थैंक्स फॉर सब्सक्राइब माय चैनल्स सो एल्ला टीचर्स कमेंट पण्णदुक्कु रोम्ब नन्री तेरिविच्चुक्किरोम सो नींगे नडक्किरुक्किर पीजी टीआरपी ल नल्ल मदिप्पेण एडुक्कणुम्ना नम्म चैनल नींगे वाच पण्णुंगा कंडिप्पा रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम सो नींगे वंदु इंद वीडियो स्किप पण्णाम पारुंगा सो अदु मट्टुम इल्लाम इंद यूनिट 8 ओकेला प्लांट ब्रीडिंग अप्पडिंगिरदु उंगलुक्कु तेरियुम सो अदुल वंदु उंगलुक्कु एन्नदु इंट्रोडक्शन एन्ना प्राइमरी इंट्रोडक्शन एन्ना அதுக்கப்புறம் வந்து செலக்ஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைலா வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல பாருங்க 12th சம்பந்தமா அதல கொடுத்துக்கிறோம் அதுல நீங்க தியரிட்டிக்கலா பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட் இருக்கு அதல நீங்க பாத்துக்கலாம் அந்த சேனல்ல இருக்கு பாருங்க 11th பாட்டனி 12th பாட்டனி கொடுத்துக்கிறோம் அதல நீங்க செக் பண்ணிக்கிட்டு 1 மார்க் ஓரியண்டட் படிக்கணும்னா எம்சிக்யூஸ் மெத்தட் எல்லாமே வந்து நாங்க அந்த வீடியோல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல்ல ஓகேங்களா அது பிஜி டிஆர்பி அப்படிங்கற ஒரு பிளேலிஸ்ட்ல பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ நாம இப்ப வந்து இந்த யூனிட் 8 க்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்க போறோம் सो वांग वीडियो के पोगलां निंगे इदा वंदु स्किप पन्ना पारुंगा सीरियल्स फैमिली नाव एन्ना अप्पडिना सीरियल्स ना कडुगु इंद मारी सीरगम सोम्बला इरुक्ला अद पोयिट्टु एन्ना पण्रदु वांगिट्टु वा अप्पडिंगर मारी अप्पो पोएसी ओकेला अप्पो सीरियल वंदु वांगरदुक्कांडि पोयिट्टु वर्रां अप्पो पोएसीங்கற फैमिली दा इद नोट पण्णिच्चुकोंगा अदुक्कु अडुत्तु दा ओल्डेस्ट सीरियल ना एदा सोल्रना बार्ली अप्पलाम बार्ली एदा एन्ना पण्रांगा ओल्डेस्ट सीरियल अब नोट पड़ी ओल्ड वो बार अभी ओल्ड बार अब नोट पड़ी इतियान मेतड नोट पड़ी अद्क सीरियल टाल टालस्ट सीरियल पेसा यार मेयसुदा ओके सीरकते पांग अंत मेयस कमे परस अलस्ट सीरियल मेयसुदा नोट पड़ी ओके अद्क सोनारा 64 वीट गोम अब सोना रुटीन ओके सोना सोना रोटी पांग सोना अभी रोटी दा रोटी एदपड़ना अ गोधम मावुदा अब नोट पड़ी सोना वीट ओके गोधम ओके वो प्राइमरी इंट्रोडक्शन प्राइमरी इंट्रोडक्शन सेकंडरी इंट्रोडक्शन तरीजा रोम यूस्फुल प्राइमरी इंट्रोडक्शन देर इज नो एनी अल्टरनेशन प्यूरवे हाइब्रिड ये कैयाद अब सेकंडरी इंट्रोडक्शन वो अल्टरनेट पड़ा उल्दा वांग पाती रे मूँ ईटा क मिगल वांग पता मिगाय मूँ ईटम कंबर वन नंबर टू अंदमि मेतडा इतना सेकंडरी अभी इंतजार आलटर्नेट पड़ा ओके सोनारा 64 वीटा कल्याण सोना वीटा ओके नोट पड़ी वो सर सेकंडरी इंट्रक्शन इप्डी आना कल्याण सोना रे रेला अब सेकंडरी इंट्रक्शन अब नोट पड़ी प्रेमरी इंट्रक्शन प्रा सोना अभी अब सोना रुटी अब गोधम रोटी नोट पड़ी कल्याण सोना अभी रेपा कल्याण सोना अब रेल सेकंडरी वीट आफ वेरेटी मुख्य कोशन केपा इत वो टाप ओके टाप वेरेटी अत ओटू वेरेटी किंटा अब ओटूंगा कं कंत किंडा कूल मारे अब किंट अब किंटना कटा ओट वेरेटी इं किंडा मोस्टी आस्ट्रेलिया किंडा मिनाड़ेल ओके இந்த மெத்தட் நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கு அடுத்து வந்து பி பிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதாவது பட்டாணி அடுத்து இது வந்து எது பேர் வச்சனா ரிம்பஸ் அப்படினு கொடுத்துறாங்க ரிம்பஸ் அப்ப பட்டாணி வந்து பஸ்ல சாப்பிட்டு போறாங்க எது வரைக்கும் ஜெர்மனி வரைக்கும் அப்ப இதோட வெரைட்டி தான் இந்த ரிம்பஸ் பஸ்ல பட்டாணியை ஜெர்மனி வரைக்கும் சாப்பிட்டு போறாங்கலாம் இது நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கு அடுத்து பாருங்களே ஆனியன் கொடுத்துறாங்க ஆனி என்னன்னா அந்த ஆணி அப்படிங்கறது ஆணி வந்து என்னதா டாக்ஸில குத்தி பஞ்சர் பண்ணி விட்டுச்சான் அப்படி என்ன சொல்லுச்சு ஆணி டாக்ஸில டாக்ஸி அப்படிங்கற நோட் பண்ணி வச்சிருக்கேன் டாக்ஸஸ் அப்ப அது நோட் பண்ணி வச்சோம் டாக்ஸி அப்படிங்கற நோட் பண்ணி வச்சோம் ஈஸியா அடிச்சலாம் அந்த ஆணி அப்படி சொல்லி கொடுத்து இங்க என்ன சொல்றேனா மெய்ஸ்க்கு டாக்ஸஸ் எழுத பாருங்க ஓகேங்களா அப்ப மெய்ஸ் வந்து என்ன பண்ணலாம் டாக்ஸில டாக்ஸ் நம்பர் 21ல ஏத்துனாங்கலாம் அது நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சிருக்க அப்ப மெய்ஸ் வந்து டாக்ஸில ஏத்துனாங்க ஆணி டாக்ஸ் ஏறிச்சு அப்படி நோட் பண்ணிச்சுங்க இது பஞ்சர் ஆயிருச்சு இது சோளத்தை ஏத்திட்டு போறாங்க அப்படி நோட் பண்ணிச்சுங்க அடுத்து ரைஸ் பக்கம் இருக்கு IR8 அது நல்ல ஃபேமஸ் இது எங்க இருந்து உருவானதா பிலிப்பைன்ஸ்ல இருந்து உருவானதா ஓகேங்களா இத நோட் பண்ணிச்சுங்க IR8 ரைஸ் எங்க ஃபேமஸ் இருந்து உருவாச்சா பிலிப்பைன்ஸ்ல இருந்து வருது ஓகேங்களா இத நோட் பண்ணிச்சுங்க அதுக்கு அடுத்து பாருங்களே ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா ஃபாரஸ்ட் வந்து டெரரான ஏரியா அப்படி தானே ரிசர்ச் अद्क रिसर्च पड़ीमा टेरर मटी फारस्ट टेराटून ओके टेररान एरिया टेराटून मारे नोट पड़ी ओके अब टेरर अब टेरा अभी नोट पड़ी अतं सेन्ट्रल रईस रिसर्च इंस्टिट्यूट
அப்பனா ரைஸ் வந்து சென்டர்ல கட் பண்றோம் அப்பனா நெல்ல கட் பண்றோமா அப்ப கட்டாக் கட்டாக்ல ரைஸ் கட் பண்றோம் கட்டாக் அப்படி முடிஞ்சு வச்சீங்களா அவ்வளவுதான் அது குருணை அவ்வளவுதான் அடுத்து பாருங்க அது ஷார்ட் ஃபார்ம் தான் சென்ட்ரல் ரிசர்ச் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CRRI கட்டாக் ஓகேலா கட் பண்ணி தான் சாப்பிடுற ரைஸ் அப்படி நோட் பண்ணிச்சுங்க அடுத்து இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி செமி அரிட் ட்ராபிக்ஸ் அதான் ICRISAI அப்படிங்கறாங்க இது எங்க இருக்கு சார் அப்படினா பாருங்களே கிராப் மட்டும் எடுத்துக்குறோம் கிராப் என்ன பண்ணுவோம் கையில தான் பறிக்கறோம் ஹைதராபாத் ஹை கையில கிராப் பறிக்கறோம் ரிசர்ச் பண்றோம் கையில தான ரிசர்ச் எல்லாம் பண்றீங்க அத நோட் பண்ணி வச்சுங்க அப்ப ஹைதராபாத் வெரி சிம்பிள் மெத்தட் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த क्वेश्चन பாருங்களே சென்ட்ரல் ரிசர்ச் பொட்டேட்டோ அப்ப எங்க சார் அந்த இன்ஸ்டிடியூட் இருக்குன்னா சென்ட்ரல் ரிசர்ச் பொட்டேட்டோனா பொட்டேட்டோ வந்துட்டா என்ன பண்ணுவோம் பொட்டேட்டோ இருந்தா கறி இல்ல சிம்பிளா கறி பண்ணி கொடுக்கணும்னா ஏழைகளின் கறி அப்படினா என்னன்னா பொட்டேட்டோ தான் சொல்றாங்க சிம்பிளா பண்ணி கொடுக்கல அப்ப சிம்லா சிம்பிளா பண்ணி கொடுங்க பொட்டேட்டோ இல்ல லைக் பண்ணுவாங்க அதனால சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கறனா பொட்டேட்டோ போங்கல சைட் டிஷ் அப்ப சிம்பிளா அப்படிங்கற ஏரியாவ நோட் பண்ணி வச்சுங்க சிம்லா ஓகேங்களா தி நெக்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க சென்ட்ரல் பிளான்டேஷன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓகேங்களா இப்போ சென்ட்ரல் பிளான்டேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க இப்போ ரிசர்ச் வர்க் பண்றோம் சென்ட்ரல் ரிசர்ச் பண்ணவே என்ன பண்ணனும் கையில காசு இருக்கணும் ஓகேங்களா கையில என்ன இருக்கணும் கை வேணுமே அப்ப நாம என்ன பண்ணனும் கை தான் வேணும் ரிசர்ச் பண்ணனும்னா சென்ட்ரலா ரிசர்ச் பண்ணனும்னா கை வேணும் அப்ப கைசர் கோட் அப்படிங்கற ஏரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்க இங்க வந்து ஹைதராபாத் கை இது கை தான் அதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிசர்ச் வர்க்க்கு இது வருது இதுக்கு வேரியேஷன் பாத்துக்கோங்க ஓகேலா அதுக்கு அடுத்து பாருங்க சுகர் கேன் ப்ரீடிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு கேக்குறேன் சுகர் வந்தா காயம் இருக்குமா இருக்குமா காயம் COKAYAM காயம் அப்ப அந்த காயம் ஆறவே ஆறாதான் அப்ப என்னது காயம் அப்படிங்கறது ஏன் வந்துச்சுனா கோயம்புத்தூர் கோயம் காயம் அப்படிங்கற மீனிங் கொடுத்துங்க சுகர் வந்தா காயம் ஆறாது அத வச்சு நம்ம புண்ணு இருக்குன்னு சொல்றோம்ல கண்டுபிடிச்சோம்ல அப்ப சுகர் கேன் ப்ரீடிங் வந்துனா காயத்தூர் கோயம்புத்தூர் அப்படிங்கற நோட் பண்ணிச்சுங்க ஓகேங்களா தி நெக்ஸ்ட் பாருங்க பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கறது ஒன் ஆஃப் தி பேத்தஜென்ஸ் இது வந்து பொட்டேட்டோல வந்து ஒரு டிஸ் ஏற்படுது என்ன டிஸ்னா லேட் பிளைட் லேட் பிளைட்னா லேட் பைய வந்தனால லேட் ஆச்சு அப்ப இந்த பைட்டோனா பை லேட் பைய வந்தா லேட் ஆச்சு அப்படிங்கற நோட் பண்ணிச்சுங்களே ஓகேங்களா அது நோட் பண்ணிச்சுங்க அடுத்து பாத்தீனா ஹெமிலியா வாஸ்டரிஸ்ங்கற ஒரு பேத்தஜென்ஸ் தான் இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க என்ன சரி ஏற்படுதுனா காஃபில வந்து ரஸ்ட் ஃப்ரம் சிலோன் காஃபில ரஸ்ட் நோய் வந்து ஏற்படுத்துதா இந்த பேத்தஜென்ஸ் அப்ப அத காமி காஃபில ரஸ்க் நினைக்கிறத காமி காஃபில ரஸ்க் இருக்கா அப்படி சொல்லி பார்க்க சொல்றாங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணீங்கனா குளு வச்சு அடிச்சா மட்டும்தான் இருக்குற அந்த ஷார்ட் டைம்ல வந்து நீங்க பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கற நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாத்துட்டே இருங்க டீச்சர்ஸ் தி நெக்ஸ்ட் பாத்தீனா ஸ்ப்ளிட் ஜீன்ஸ் இது யார் கண்டுபிடிச்சானா ஆலன் ஷார்ப் ஆளு ஷார்பா இருந்தா ஸ்ப்ளிட் பண்ணலாம் கட் பண்ணலாம் நம்ம ஷார்பா இருந்தா தான் ஒண்ணு ரெண்டா உடைக்கலாம் ஓகே நம்மளுக்கே உடைக்க முடியலன்னு சொல்ல முடியாதுல்ல அப்ப ஆளு ஷார்பா இருந்தா ஸ்ப்ளிட்னா என்னது கட் பண்றது ஒரு ரெண்டு ரெண்டா பிரிக்கிறது அப்ப ஆலன் ஷார்ப்ங்கிறது தான் கண்டுபிடிச்சாரு இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் டீச்சர்ஸ் ஸ்ப்ளிட் ஜீன்ஸ் ஓகேங்களா தி நெக்ஸ்ட் பாருங்களேன் ஆர்டிபிசியல் சிந்தசிஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஆர்டிபிசியல் சிந்தசிஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏனா நார்மலாகவே டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாகுது இது பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்பீங்க அப்போ வந்து டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரும்போது இந்த எம்ஆர்என்ஏ வந்து சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக இருக்கா அது எப்படி இருக்கு பார்க்கும்போது குருணா மாதிரி இருக்கா அப்போ வந்து ஆர்டிபிசியல் சிந்தசிஸ் எம்ஆர்என்ஏ யார் கண்டுபிடிச்சானா குருணா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு இது குருணான்னு சொல்ல முடியல நம்ம அரிசியில் இருந்து பாதி அந்த இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளட் ஜெனட்டிக் கோடு ட்ரிப்ளட் ஜெனட்டிக் கோட் மூணு கோடு இருக்கும் சஜஸ்ட் பை டேஸ்னு கேட்குறாங்க இப்போ ABBUUUGG ஜெனட்டிக் கோட் நீ பார்த்துருப்பீங்க இந்த டேபிளில் அந்த ஏபிஜி லெட்டர்ஸ் எல்லாம் கலைஞ்சி போய் கிடக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க குட்டிஸ் நம்ம கொடுத்துப்போமா கேம் விளையாடுமா அப்போ கேமோ அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாரன் ஜெனட்டிக் கோடை ட்ரிப்ளட் கோடு மூணு மூணு கோடு இருக்குல்ல ஏஏஏ யூயூஏஏ அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அந்த ஜெனட்டிக் கோடை யார் கண்டுபிடிச்சேன்னா அந்த கேம் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாரு கேம் விளையாடுறது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ் ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் பாருங்க கிராசிங் ஓவர் என்ன அப்படிங்கிறத பாருங்க நம்ம மார்க் பண்ணியிருப்பாங்க அப்போ கிராஸ் பண்ணும்போது மார்க் பண்ண ஒரு மார்க்கர் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சி போன இடத்துல கிராஸ் பண்ணுற பார்த்து கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அது வந்து மார்க்கர் அப்போ மார்க்கன்ஸ் அப்போ கிராசிங் ஓவர் யார் கண்டுபிடிச்சேன்னா மார்க்கன்ஸ் ஓகேங்களா த லேக் இசட் ஜீன்ஸ் கோடு பார்த்த டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்னென்னு கேட்பேன் டேஸ் என்ஜீன்ஸ் கேட்குறாங்க த லேக் அப்படிங்கிறது வந்து லெக் கால் கேலக்டோ சைடைஸ் அப்போ லெக்குன்னா இங்கிலீஷில் கால்னா தமிழ்
அப்ப இதுக்கு இதுக்கு லிங்க் கொடுத்துங்க அப்ப லேக்ங்கறனால கேலக்டஸ் டேஸ்ங்கற என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கான ஜீன்ஸ் தான் இந்த ஜீன்ஸ் இது என்சைம் இந்த ஜீன்ஸ்ல இருந்து இந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது லேக் லெக் கால் முடிஞ்சிருச்சு ஓகேலா இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ட்ரான்ஜெனிக் டொமேட்டோ ட்ரான்ஜெனிக் டொமேட்டோங்கும்போது அந்த டொமேட்டோ வந்து சின்ன சின்னமா இருந்தான் சின்ன அப்ப சின்னங்கற சைனா அப்ப சின்ன சின்னமா இருந்தனால சின்னமா இருந்தா அத நோட் பண்ணிச்சங்க அடுத்து பாருங்க TETR KNR அப்படிங்கற என்ன சார் என்ன பாருங்க காணு அப்படிங்கற நோட் வந்து காணு டெட்ல மார்க் முக்கியம் டெட்ல மார்க் முக்கியம் அப்பதான் வேலை கிடைக்கும் காணு மார்க் இந்த மார்க் கிடைக்கல இல்லனா போஸ்டிங் வாங்கி இருக்கலாமே அப்படினால டெட்ல காணு மார்க் முடிஞ்சு வச்சீங்களா ऐसा सयिन्स कोशिश ना बाटी टीचर्स पास पड़ी कानसप्ट नोटे अन्नार कन्नार मार्कर जीन ओके अट्ठे नोट पड़ी बीटी जीन ईसोल्यूशन अब बीटी जीन पैसलस्जीन पेक्टीरिया अल्द बीटी जीन और ईसोल्यूशन पड़ी ईसोल्यूशन प्रिचार पाता पाता अभी पार्ता अभी பார்த்தான் எட்டாளங்கறவர் தான் பிடி ஜீன் வந்து பார்த்தானே எடுத்துட்டாராம் புரிஞ்சு வச்சீங்களா இப்ப யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கற பார்த்துட்டேனா பார்த்தனால எடுத்தாரு அவர்தான் கண்டுபிடிச்சாராம் யார் பார்த்தாரோ அவர்தான் கண்டுபிடிச்சார் நோட் பண்ணி பார்த்தான் அப்படிங்கற நோட் பண்ணிச்சுங்க அடுத்து பாருங்க ஆர்டிபிஷியல் ஹைபிரிட் ஆர்டிபிஷியல் ஹைபிரிட்னாவே இப்ப சைல்டுன்னு ஒரு வேர்ட் கொடுத்துக்கறேன் இந்த சைல்டுங்கற வேர்ட் என்னன்னா ஹைபிரிட் இப்ப நிறைய சைல்டு என்ன டெஸ்ட்ரி பிளான்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப சைல்டுங்கறது நம்மளுடைய சே ஹைபிரிட் ஹைபிரிட் என்னது டெஸ்ட்ரி பேபி வந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நோட் பண்ணிச்சுங்க அதுதான் வேற ஒண்ணுல ஆர்டிபிஷியல் ஹைபிரிட் னு நோட் பண்ணிச்சங்க அடுத்து which one is the oldest method னு கேப்பாங்க செலக்சன் இப்போதான் வந்து ட்ரை ரெசிஸ்டன்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம் அப்பலாம் ஓல்டஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தனே செலக்ட் பண்ணிரோம் சரி கொண்டாங்க நம்பிக்கையின் பேர்ல வாங்கி அந்த விதையெல்லாம் விதைக்கிற முதல்ல பிளான் பிரீடிங்ல தெரிஞ்சவங்க சொல்லி வாங்கிட்டு வரோம் செக் பண்ண மாட்டோம் ஓகேங்களா இப்போ 100 ரூபாய் காசு குடுக்குறோம்னு செக் பண்ற முதல்ல அந்த மாதிரி மெத்தட் இங்க கிடையாது இப்ப கிடையாது நம்பிக்கையின் பேர்ல வாங்கிட்டு வரோம் அந்த மாதிரி தான் ஓல்டஸ்ட் மெத்தட்ல இருந்து அது பேரு செலக்சன் ஓகேங்களா நீங்க சொன்னா சரி அப்படிங்கிற மெத்தட் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து பெஸ்ட் ஜீனோம் சேவியர் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க அவர் வந்து என்ன நெல் ஜெயராமனா ஓகேங்களா அப்ப பெஸ்ட் நவீனது நல் நல்லதனே நல் நல்ல அப்படிங்கற அர்த்தம் அப்ப பெஸ்ட் நவே நல் ஜெயராமன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா தி நெக்ஸ்ட் பாருங்களே அக்ரிகல்ச்சர்ஸ் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அக்ரிகல்ச்சரோட கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து அது அக்ரிகல்ச்சர் கிரீன் ரெவல்யூஷன் வந்து எத்தனை அப்படிங்கறாங்க அதாவது அக்ரிகல்ச்சர் கிரீன் ரெவல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சர்ல இந்த இது இப்ப எத்தனை கேட்டகரியில வந்துச்சுனா கிரீன் ரெவல்யூஷன்ஸ் ஓகேலா பசுமை புரட்சில கிரீன் கீரி இன் கிரீன் மூணு மூணாவது பிளேஸ்ல தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பிரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க இது முக்கியமான क्वेश्चन கேட்பாங்க நோட் பண்ணி வச்சீங்க டீச்சர்ஸ் பிளான் பிரீடிங்ல ஓகேலா அடுத்து பாருங்க பியூர் லைன் செலக்சன் பியூர் லைன் செலக்சன்னா இப்ப பியூரா இருக்கணும் யாரு நம்மளோட சன் ஓகேலா अब सन् प्यूरा नम्बर लाइक पड़ोला वो प्यूर लाइन इंकम पाती कुमें चईलडुद हईब्रिड कुलवें हईब्रिड वांग टेस्ट अदारे इतना सन् नम सन् ना प्यूरा ना लाइन काम करें ओकेला प्यूर लाइन नम्बर काम कर फादर वो सन् काम करा सन् वो प्यूर लाइन पिड़ी इत नोट पड़ी वो मुख्यमान क्वेश्चन अत National Bureau of Plant Genetic Research is located in Dasan kekkranga idu note pannichunga enga irukna Delhi la irukan appo national level la vande nama reach pannomna Delhi la vechadha mostly awards la kudupanga nichungale adu vande the seed vande quality ah quantity ellathum check pandrathu inge dhaan check pandranga okay la Delhi la adula vande Rangapuri ingra place dhaan appo rank holder la inge vechu kudukranga थ्रूट दि वेल नेशनल लेवल डेल रैंक रैंक को नोट पड़ी ईसान मेतड ओके अतू डोमस्टिकेटड बै डेस कैंपू मूंगा ये पड़ा डोमस्टिकेट पड़ा बै चीना ओके अब बांप पाता शीजा शीरजा चीना अभी नोट पड़ी ओके अत सुगम ब्रीडर्स यार कर्गमना उम्मीद சோளம் சோளம் சொர்க்கம் ஓகேலா இந்த சோளம் வந்து எப்படினா ராவ சாப்பிடலாம் அப்படியே பச்சை பச்சையா சாப்பிடலாம் அப்ப ராவங்கறவர் தான் சொர்க்கம் பிரீடர்ஸ் நோட் பண்ணிச்சங்க டீச்சர்ஸ் அடுத்து பட்டேல் பட்டேல் இஸ் எ ஃபேமஸ் ஃபார் தி காட்டன் ஹைபிரிட் இவர் வந்து காட்டன் வந்து ஹைபிரிட் கண்டுபிடிச்சிராரு அப்பனது பட்டேல்னா காட்டன் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவாராம் அத மட்டும் நோட் பண்ணிச்சங்க காட்டன் காட்டன் யூஸ் பண்றவர் பட்டேல்ஸ் ஓகேலா அது சட்ட பட்டுன்னு பட்டு மாதிரி இருக்கும் காட்டன் பட்டு அத நோட் பண்ணி வச்சுக்கங்க
அடுத்தது முக்கியமான क्वेश्चन பாருங்க டிஎம்வி அப்படினா டொபாகோ மொசைக் வைரஸ் கிடையாது இது வந்து கிரவுண்ட் நட்டோட ஒரு வெரைட்டி ஓகேலா டிஎம்வி 1 டிஎம்வி 2 கிரவுண்ட் நட் இவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த வெரைட்டி கடலையோட ஒரு வகையை மாஸ் செலக்சன்ல பண்றாங்கலாம் ஓகேலா டிஎம்வி 1 அண்ட் 2 அப்ப டிஎம்வி 3 கிரவுண்ட் நட் தான் அப்ப இது என்ன செலக்சன் பண்றாங்கன்னா பியூர் லைன் செலக்சன்ங்கறாங்க சார் இதுக்கு இதுக்கு எப்படி சார் நம்ம லிங்க் வச்சுக்கிறதுன்னு பாருங்க 1 அண்ட் 2 அப்படினா 1 2 3 4 அப்ப மாசா இருக்கா 4 1 2 3 இது மாசா இருக்கா அது அப்ப இதும் அப்படி இருக்க சார் அந்த 3 என்ன சொல்றேனா 3 அப்படிங்கும்போது பியூரா இருந்தா தான் எரியும் விளக்கு ஓகேலாம் அதுல அழுக்கு இருந்தா எரியாது அப்ப பியூரா இருக்குனா 3 அப்ப பியூர் லைன் செலக்சன் அடிச்சிருங்க டிஎம்வி 3 இஸ் ஏ 3 இஸ் ஏ பியூரா இருக்குனா அப்ப பியூர் லைன் செலக்சன் அடிச்சிருங்க கண்டிப்பாக அதுல ஒரு क्वेश्चंस வரலாம் டீச்சர்ஸ் இத நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா தி நெக்ஸ்ட் பாருங்க மாஸ் செலக்சன் பார்க்க போறோம் காட்டன் பத்தி பார்க்க போறோம் காட்டன் வந்து தர்வார் வந்து யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆளுலாம் தர்வார் யூஸ் பண்ணாங்க தர்வாரும் அமெரிக்கன்ஸ் தர்வாங்க அமெரிக்கால எல்லாம் காட்டன் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க இந்த மாதிரி இது ஒரு ஸ்பீசிஸ் வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து வெரைட்டி ஆஃப் தி காட்டன் வேற ஒண்ணும் கிடையாது தர்வாங்க அமெரிக்கா காட்டன் முடிஞ்சு வச்சுங்களா அடுத்து பாருங்க தொட கட்டி லோக்கல்ஸ் அப்ப தொட தெரியலோ கட்டி இருப்பாங்கல்ல காட்டன் ஒரு பேண்டோ ஒரு காட்டன் ஷர்ட்டோ அல்லது காட்டன் வேட்டிலாம் கிடைக்கும்ல தொட கட்டி லோக்கல் அப்படினா நோட் பண்ணிச்சுங்க அப்ப அதுவும் வேஸ்டியே குறிக்குது காட்டன் நோட் பண்ணிச்சுங்க அடுத்து கம்போடி கம்போ ஒடிச்சு என்ன பண்ணுவாங்க காட்டன் சுத்தி நம்ம தீப்பந்தம் ஏற்படுத்துவாங்க அப்பதான் நல்லா எரியும் அப்ப கம்போடியா அப்படினாலும் கம்போடியா கம்போ ஒடிச்சு என்ன பண்ணுவாங்க காட்டன் துணியை கட்டி தேன் குடலாம் எடுப்பாங்க அப்படின்னு நோட் பண்ணி அப்ப கம்போடியா தருவாங்க தருவாங்க அமெரிக்கால தொட தெரிய கட்டி அப்படிங்கிறனால லோக்கல்ல அப்படின்னா நோட் பண்ணிச்சுங்க இது எல்லாமே காட்டன் தான் மாஸ் செலக்சன் ஓகேங்களா அடுத்து கிரவுண்ட் நட்டு பாத்துக்கோங்க இப்போ ஏகே டன்னா ஒரு ஏக்கருக்கு டன்னு கணக்கில் டென்னு டென் டென் டன்னு கிடைக்குமா அப்போ டன்னு அப்போ கிரவுண்ட் கடலை வந்து டன்னு கணக்கில் தான் ஏற்றுவாங்க ஒரு ஏக்கருக்கு ஏகேன்னு ஏக்கர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கே 122ங்கிறாங்க கேன்னா கிரவுண்ட் நட்டு கே 22ங்கிறாங்க அது வேறு வீட்டுக்கும் வருது அதெல்லாம் பாருங்கள் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் கே 122னா கடலை கிரவுண்ட் நட்டு கே கடலை 122னா அதை ஒன்று உடச்சி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு உள்ளிருக்கே சீடு இருக்குது 122 வந்துருச்சுங்களா அப்போ லோக்கல்ஸ் முடிப்பீங்களா நீங்கள் மார்பாலஜியில் அந்த அனாட்டமிக்கலாம் அதை நோட் பண்ணிச்சு கிரவுண்ட் நட்டுக்கு அடுத்து வீட்டுக்கு பாருங்கள் கோதுமை சாப்பிட்டா எம்பி 4 அடிக்கிறான் இன்னும் எம்பி 6 கூட அடிக்கிறான் ஓகேங்களா அப்போ எம்பி என்பி ஓகேங்களா எம்பி எம்பி 4 6 அடிக்கலாம் வீட்டுக்கு அப்போ எம்பி 4னா டக்குனு வீட்டு நடிச்சிடலாம் எம்பி 6னா வீட்டு நடிச்சிடலாம் அப்போ ஏகே 10னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஏகேனா டன்னு கணக்குங்க கடலை அது டன்னு கணக்கு நோட் பண்ணிச்சிடலாம் ஓகேங்களா இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா 122னா கடலைங்கிற கரெக்டாக அடிச்சிருங்க கே 13 கே 13 நோட் பண்ணிச்சுங்க இப்போ கே 13னா தமிழில் சொல்லுவேன் கே 13 ஓகேங்களா கே 13 13 வீட்டுக்கு கே வீட்டுக்கே அப்படிங்கிற வீட்டுக்கே அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க 13 மாதிரி இருக்குது பாருங்க அப்போ கோதுமை எப்படி இருக்குது 13 மாதிரி இருக்குங்களா அப்போ 13 ஓகேங்களா அப்போ 13 வந்தாலே கோதுமை தான் உங்களுக்கு 13 மாதிரி இருக்கா 13னா நீங்கள் என்ன சொன்னா ரெண்டு சேர்த்து சொல்கிறேன் பாதி நிலவு பாதிங்கிற தமிழ் மூணுங்கிறது மூணு எம்ஓஓஎன் மூணு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க 13 கே 13 வீட்டுக்கே 13 அப்போ வீட்டுக்கு வெளிச்சம் தரன்னா அந்த கோதுமைங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ரைஸ் ரைஸ் வந்து எப்படி ஏன் வச்சுருக்கேன்னா கொல குலன் இருக்கு சிஓ 4 சிஓ 10 வந்துட்டாலே அது கண்டிப்பாக ரைஸுங்கிற நோட் பண்ணி வச்சுங்க சிஓ 4 அண்ட் சிஓ 10 ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எம்டியூ 3 அப்படின்னா முடிஞ்சிருச்சு தி அப்படிங்கிற மாதிரி ரைஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக வச்சுங்க அப்போ ரைஸ் வந்து MTU3 இதை நோட் பண்ணிச்சுங்க அடுத்து காட்டன் பாருங்களேன் காட்டனுக்கு வந்து CO2 அப்படின்னு நோட் பண்ணிடுறாங்க இது CO2 அப்படிங்கிறதுனா கார்பன் டை ஆக்சைடு கிடையாது இந்த CO2ங்கிறது வந்து காட்டனோட வெரைட்டி CO4ங்கிற ரைஸு அந்த 4 எழுத்து வச்சு ரைஸ் நடிச்சிருங்க ஓகேங்களா காட்டன் ஓகேங்களா வீதுக்கு பார்த்தீங்கன்னா 6 எழுத்து வருதுங்க 6 எல்லாம் கிடையாது அப்போ நோட் பண்ணிச்சு நீ 2 அப்போ 4 லிட்டர்ஸ்னால் ஆர்ஐசிஇ கடிச்சிக்கலாம் ரைஸ் கடிச்சிக்கலாம் அப்போ CO2னு என்ன சார் காட்டன் ஓகேங்களா அப்போ CO நோட் பண்ணிச்சுங்க லெட்டர்ஸ் பாருங்கள் CO1 வந்துருக்கலாம் அப்போ கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் அடிங்க CO காட்டன் காட்டன் கடிச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்த மாதிரி RC50 RC50னா எப்படி சொல்ல போகிறேன்னு பாருங்கள் காட்டன் வந்து ரேட்டு காஸ்ட்டு 50 ருபீஸ் இப்படி செஞ்சப்போ ஆர்சினா ரேட்டு காஸ்ட்டு 50 ருபீஸ் நோட் பண்ணிட்டுலாம் அடுத்து கௌரவணி அப்போ கௌரவமாக இருக்கணும்னா காட்டன் ஷர்ட் யூஸ் பண்ணலாம் நல்லா பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் தெரிஞ்சுட்டுருக்காங்க இந்த மெத்தட் நோட் கௌரவணி கௌரவிக்கிறதுக்காண்டி காட்டன் ஷர்ட் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து நண்டியாலா ஒன்று அப்படின்னா நான் தேவலை நான் தேவலை நண்டியாலா ஒன்றுங்கிறது
நான் தேவலை காட்ட சென்ட் யூஸ் பண்ணல எனக்கு வந்து நல்லா இருக்குது நான் தேவலை அப்படிங்கிறாங்க. இந்த மெத்தட் நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து பாருங்கள் கான்செப்ட் ஆஃப் பியூர் லைன் பை ஜோகன்சன்ஸ். ஓகேங்களா, பியூர் லைன் வந்து சன் வந்து பியூராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். கான்செப்ட் ஆஃப் பியூர் லைன்னு பியூராக இருக்குன்னு சன் அதை நம்மளுக்கு பிடிக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் டீச்சர்ஸ். அடுத்து பாருங்களேன் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி இன் பிளான்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி இன் பிளான்ஸ் அப்படின்னா தியரியை படித்து படிச்சுன்னா அவங்க லூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னது லூஸு என்ன லூஸ் ஆகி விழுந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ லூஸ் ஆகி விழுந்துட்டாங்கன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தியரி ஆஃப் ஹெரிடிட்டி பிளான்ஸ் அந்த தேரியை படித்து படித்து லூஸ் ஆகி விழுந்துட்டாங்க நோட் பண்ணிச்சுன்னா லூஸ் டி வில்மரின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஈஸியாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் ப்ரொஜனி டெஸ்ட் பை டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிரஜனினா புறா, புறா வந்து என்ன பண்ணாங்க வில்ல வச்சு கொண்டுட்டான், வில்ல வச்சு கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்ல வச்சு புறாவை கொண்டாச்சு அப்படின்னு டெஸ்ட் பை வில்மர்க் வில்மர்பின் வில்மர்பின்ஸ் வில்மர்பின் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். பொட்டேட்டோ அப்படின்னா குல்ஃபிரட் அண்டு குஃப்ரி ஷேப்டு, குஃப்ரிரட் அண்டு குஃப்ரி ஷேப்னா பொட்டேட்டோவில் வந்து குல்பி போட்டாங்க அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா மாந்தப்பா மாந்தோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேங்கோக்கு வந்துருச்சுங்களா மாந்தோப்பா அண்டு பட்டா நிலத்தில் வந்து மாந்தோப்பு வச்சுருந்தாங்களாம். முடிஞ்சு வச்சுக்கலாம். மாந்தோப்பு பட்டா நிலம் அப்படின்னா வந்து மேங்கோட வெரைட்டிங்க முக்கியமான கொஸ்டின்ஸு நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ மாந்தோப்பா பட்டா நிலத்தில் இருந்துச்சா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இன்னொன்று பாருங்கள் மேங்கோன்னு சொல்கிறாங்க, இன்னொரு வெரைட்டி இருக்கான் பிரபா சங்கர்னு என்னென்னு கேட்குறாங்க. பிரபா சங்கர் ஒரு மேன் தானே, கோ போங்க போங்க அப்படின்னு அடுத்தோம். ஓகேங்களா, மேன் கோ. ஓகேங்களா, அது முடிஞ்சு பிரபாசங்கர் ஒரு மனுஷன் தாங்க மேன் முடிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா நேமே ஒரு சங்கர்னு பிரபாசங்கர்னு இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஹைப்ரிட் வைகர்ஸ் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ங்கிறாங்க. அந்த ஹெட்ரோசிஸ்ங்கிற யார் கொண்டு வந்ததுன்னா ஷெல் அப்படின்னா ஹெட்டியாக இருக்கும், அந்த ஷெல்னா ஓடு ஹெட்டியாக இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. ஹூ எம்பசைஸ்டு ஹைப்ரிட் வைகர் அப்படின்னா ஹைப்ரிட் வைகர் அதிகம் நம்ம எங்கே பார்க்கலாம், கோழியில் பார்க்கலாம். கோழியில் பார்த்தீங்கன்னா ப்ராய்லரு நாட்டுக்கோழியெல்லாம் பார்த்துருப்பீங்களா. இண்டர்னா கோழி, கோழி பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது, இண்டிஜினஸ் கண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இன்ப்ரீடு பண்ணும்போது அதில் வந்து கோழியில் தான் அதிகமாக பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ப்ராய்லர் பார்த்துருக்குறோம், அது மாதிரி நாட்டுக்கோழி அதுக்கு இடையில உள்ள ரகம்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறதுனா ஹைப்ரிட் வைகர் இந்த கோழி. அப்போ கோழி ரிட்டர்ஸுங்கிறது தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு, நோட் பண்ணிச்சுக்கிறாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காசிபியம் ஹிர்சுட்டம் காசிபியம் ஆர்போரியம் சேர்ந்து தான் டேவி ராஜ் அப்படிங்கிறாங்க. இந்த காசிபியம்ங்கிறது காட்டன் பிளான்ட், காட்டன் பிளான்ட்டு. ஓகேங்களா, இந்த காட்டன் பிளான்ட் வந்து ஹிரிச்சிட்டோம்னா கீழே ஆறு போயிட்டுருக்கான். அப்போ தவி குதிக்கிறானா யார், ராஜுங்கிறவர். அப்போ இந்த இதை நோட் பண்ணிச்சுன்னா ஈஸியாக அடிச்சலாம். தேவிராஜ் முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, கீழே ஆறு போகிறனால தவி குதிக்கிறான் ராஜ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் குல்பி குபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா பொட்டேட்டோ தான். குல்பி பண்ணுறது பொட்டேட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சொலானம் இட்ரிலோ பேட்டம் சொலானம் ஆண்டிஜினம்ஸ் சொலானம் டியூபரோசம்ஸ் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. மூணு சொலானம் சேர்ந்து தான் இந்த குல்பி பண்ணாங்களாம் பொட்டேட்டோங்கிற குல்பி, அதை நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா, அது முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்து சார்பதி சோனாரா அப்படின்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா ஷார்பாக இருக்குமா என்னதுன்னா ரேடியேஷன் வந்து ஆல்பா பீட்டா காமா இருக்குது, ஹையஸ்ட்டு வேவ் அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஊடுருவும் கதிர் எதுன்னா காமா ரேடியேஷன் தான். அப்போ வந்து ஷார்பாக போகுது காமா அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. சார்பதி சோனாரா பை த காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணுறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீச்சர்ஸ். ஓகேங்களா, அடுத்து புரோட்டீனா அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்குறாங்க. மெய்ஸோட வெரைட்டி ரெட்டன் அப்படின்னா மெய்ஸோட வெரைட்டி தான் இதுவும். இது எப்படி சார் நான் வச்சுக்கிறேன்னா புரோட்டீன் அதிகமாக மெய்ஸில் இருக்கும், அப்போ புரோட்டீன் ரேட்டு மெய்ஸில் அதிகமாக இருக்குது, அப்போ ரேட்டுங்கிறது மெய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ரேட்டு வந்து அதிகம் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து சுகர் கேன் மோஸ்ட்லி என்னென்னு கேட்குறாங்க. சுகர் கேன் வந்துச்சுன்னா சுகர் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா அப்படியே அணுகிரும். அப்போ அன்யூப்ளாய்டி. ஓகேங்களா, அணுகிரும் சுகர் வந்து அவங்கள பாருங்களேன் அணுகி போயிருப்பாங்க. அப்போ அன்யூப்ளாய்டிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. அடுத்தது பாருங்களேன் மியூட்டேஷன்ஸ் கெமிக்கல்ஸ். மியூட்டேஷன் வந்து கெமிக்கல்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதில் ஒன்று சொல்ல போகிற பாருங்கள் நீட்டாக போயிடும். அந்த கெமிக்கல் ஆட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் அப்படியே பெருசாக இருக்கும்ல, சின்ன கொண்டக்கல்லையே பெரிய கொண்டக்கலையே மாத்திரை தான் மியூட்டேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ நீட்டாக போகிறது காரணம் என்ன, நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. நீட்டுங்கிற மட்டும் நோட் பண்ணிச்சுங்க இங்கே. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் ரேடியோ பயாலஜிங்கிற கிரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் ரேடியோ வந்து அது என்ன பண்ணுறாரு அந்த ரேடியோ பயாலஜி அப்படிங்கிறது கிரே அப்படிங்கிற மட்டும் கிரே கலரில் ரேடியோ இருந்துச்சான் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படிங்கிறது மியூட்டேஷனில் பண்ண ரைஸுக்கு பேர் வந்து
இது ஜேஇ ஜி ஜக்குகள் வச்சிருந்தாங்க ரைஸ் அள்ளி. அப்போ ஜக் ஜெகநாத் அப்படிங்கிறது என்னன்னா, ஜெகநாத்னா யாருன்னு நினச்சா வேண்டாம், இது வந்து என்னது ஜக் அப்படிங்கிறது ரைஸ் வச்சுருந்தாங்க முன்னாடி ஜக்குகளை போட்டு வைப்பாங்களா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இந்த மெத்தடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ஹெட்டிரோப்ளாய்டி. ஹெட்டிரோப்ளாய்டினா யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெட்டியாக இருக்கும், எது லக்ஸ் சோப்பு பற்றிலாம் இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்கும், சோப்பே அது வந்து நிறைய வராது, குளிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலேன், அப்போ அந்த கட்டியை பிடிச்சிக்கிறோம். ஒரு ஒரு மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம் லக்ஸ் சோப்பு குளிச்சு, ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி லக்ஸ் வந்து கட்டியாக இருக்கா கெட்டியாக இருந்துச்சுன்னு நோட் பண்ணி ஹெட்டிரோ பிளாய்டிங்கிற மெத்தடில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அன்னி பிளாய்டி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அன்னி பிளாய்டினா அது அணுங்கிறவங்க பிளாக்காக இருந்தாங்கிற மெத்தட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், அதை பார்த்துங்க. அணு பிளாக் ஓகேங்களா, இல்லைனா அனில், அனில் பிளாக் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பிளாக் சிலி அப்படிங்கிறது தான். அடுத்து கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஸ்பீசிஸ் ஆஃப் டொபாக்கோ. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டொபாக்கோ தான் இது வேறு நோடியது. ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஸ்பீசிஸ் ஆஃப் டொபாக்கோ நோட் பண்ணி வச்சுங்க. டொபாக்கோ வந்து ஹைபிரிட் பண்ணணும்னா அது வாயில் வச்சு டொபாக்கோ வாயில் தான் வைப்பாங்க. பச்சை என்ன சரியான ஸ்பீடாக இருந்துச்சான், குட் ஸ்பீடு. அப்போ இது யார் கண்டுபிடிச்சான்னா ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஸ்பீசிஸ் டொபாக்கோ குட்ஸ் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிற நோட் பண்ணி சிந்தட்டிக் இது ஓகேங்களா. ஹைபிரிட் ப்ரீட் வந்து கோலிரெட்டர்ஸ் அதையும் நோட் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா. அடுத்து கால்சிஸ்ன்னு வந்து என்ன பண்ணால் குரோமோசோம் வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சாருன்னா கால் வந்து பிளாக்காக இருக்கான், பிளாக் ஸ்லீ காலு பிளாக். அப்போ பிளாக் ஸ்லீங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வீரலட்சுமினா யாருன்னா, வீரலட்சுமியில் முன்னாடி இப்போ உள்ளவங்களாம் கிடையாது, வீரலட்சுமியில் முன்னாடி உள்ளவங்க தான். அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, காட்டன் ஷர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கர்ட்டன் காட்டன் ஷேரி ஓகேங்களா. அப்போ வந்து வீரலட்சுமினா என்ன வேறு யாரும் நினைச்ச வேண்டாம், வீரலட்சுமின்னு ஆன்சர் வந்து காட்டன். அப்போ காட்டமாக இருப்பாங்களோ வீரமாக இருந்தால் ரொம்ப காட்டமாக இருப்பாங்க நம்ம அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியஸ்வன்ஸ் வந்து என்னென்னா அந்த ஏஏ அல்லோ பாலிப்ளாடியாக இருக்குது, அதில் நிறையா பால் வந்து வரும் ஆஞ்சியஸ்வன்ஸில். ஆஞ்சியஸ்வன் கோயில் வந்து நிறைய பேர் ஊற்றுவாங்க அப்படிங்கிற கூட ஆஞ்சநேயர் கோயில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த மெத்தோட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்களேன் காசிவியம் ஹிர்சூட்டம் ஒன்று கொடுத்துறேன். அப்போ காசிவியம் ஹிர்சூட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காட்டனா, இது எப்படி ஏன் வச்சுக்கிறேன்னு பாருங்கள். அமெரிக்கன் காட்டனை வந்து கிருகிருன்னு பறந்து போவோம், கிருன்னு பறந்து போவோம் அமெரிக்கன் காட்டன். அதே மாதிரி இவங்ககிட்ட பாருங்களேன் காசிபியம் பார்பட்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, எகிப்தியன் எகிப்தியன் காட்டனுங்கிறாங்க. எகிப்து வந்து பார்க்கக்கூடிய இடம் தானே, பார்க்கக்கூடிய பார் பார், ஏன்னா இங்கே என்ன இருக்குது பிரமிடு இருக்குல்ல உலக அதிசயம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ பார்க்குற இடம் எகிப்து, கிருகிருன்னு சுற்றி போகாமல் காட்டன் எங்கன்னா அமெரிக்காவில் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் லாஸ்ட் பாருங்கள் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் ஒன்று கொடுத்துறாங்க. புரோட்டோபிளாஸ்ட் ரெண்டு புரோட்டோபிளாஸை வந்து செல்வோல நீக்கிட்டு ரெண்டு புரோட்டோபிளாஸையும் ஒட்டும் போது என்னது பக்குன்னு ஒட்டிக்கிறோம். அப்போ பிஜி பக் பிஇஜி பக் அப்படின்னா பாலி எத்திரின் கிளைக்கால்ங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏ வந்து ஸ்பெசிஃபிக் சைட்டில் வந்து கட் பண்ணும், இந்த மாதிரி ரிப்பீட்டட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இதில் எங்கெங்கே கட்டுதுன்னு சொல்லி அதை வச்சு கட் பண்ணுதுன்னு சொல்லி அதை வச்சு பிரிச்சுக்கிறாங்க. இது எங்கே அதை முதல்ல பிரித்து எடுக்கிறாங்கன்னா தெரிஞ்சுங்க, பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸில் அலு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அலு ஒன் ஏஎல்யு ஒன்று தான், அது அலுங்கிறது நம்ம மெத்தடில் படிக்கிறோம். அழு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அழுதா சிச்சி அழுகாதான் பண்ணுவோம், சிச்சி அப்படிங்கிற. அப்போ பாருங்க ஜிசி இது கடை தான் கட் பண்ணுது, இதை நோட் பண்ணி ஒரே ஈவனை கட் பண்ணால் வெறும் பிளண்டுங்கிறாங்க. கொஞ்சம் இன்டெரக்டாக கட் பண்ணால் ஆப்போசிட் அந்த மாதிரி வந்து அது வந்து ஸ்டிக்கி எண்டுங்கிறாங்க அல்லது கொகாசி எண்டுமாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸு இது, ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ அழுகும் போது என்ன சொல்லுவோம், சிச்சி நிப்பாட்டுங்கிறோம்ல சிச்சி சிஜி, இந்த கேப்பில் தான் கட் பண்ண தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பேம்ப் ஹச் ஒன் அப்படின்னா பாம்பு வந்து என்ன பண்ணுது சீருது, சிசி ஜிஜி ஜி அப்படி சீருது, ஜிஜி இவங்க ஜிஜி, அப்போ அவங்க வந்து சிசி இவங்க ஜிஜி, இப்படி ஏன் வச்சுக்கலாமா இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க. அடுத்து இசிஓஆர்ஐ அப்படின்னா எக்கோ, எக்கோ ஆர்ஐ. அப்போ எக்கோ அப்படின்னா அவங்க கார், அது கார்னு வாங்கினா அவங்கள கார் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி யூகோ மாதிரி பண்ணுவோம் ஒன்று. அடுத்து ஏசி வாங்கிட்டா பக்கத்து ப்ளேஸ் வாங்கிட்டாலும் யூகோ மாதிரி பண்ணுவோம், அப்போ யூகோ ஆர்ஐ அப்படிங்கிற மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ ஜிஏஏஜி இந்த இடத்துல ரெண்டுலேயும் கேப்பில் கா கார்னு வச்சுக்கோங்க, ஏசி ஏஜின்னு மாற்றிக்கோங்க முடிஞ்ச வச்சு. அப்போ ஏசி கார் வாங்கினா யூகோ அப்படியே அப்படியே யூகோ மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு முடிச்சுங்க, முடிஞ்ச வச்சுங்களா. அடுத்து பாருங்கள் கிமு 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 அதை பாருங்கள் கி மூணுன்னு பார்த்துல இருக்காது, கி மூணு கொடுத்துருக்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது. கிமுன்னா என்ன பண்ணுவாங்க, சிச்சி அந்த காலத்தெல்லாம் விட்டுரு மறுபடியும் அதே தான் வருது சிச்சி. இங்கே சொன்னால் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சொன்னால் அழு சிச்சி அதே பாருங்க ஜிசி ஆர் சிஜி சிச்சி, கிமு கிபின்லாம் சொல்லிட்டு இருக்காது விடியா அதெல்லாம் விடியான்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆயிரும், இந்த மெத்தடில் ஏன் வச்சுக்கோங்க. அப்போ கிமு கி மூணு மூணு கி மூணு வேறு ஒன்றும் கிடையாது, இதையும் பார்த்துக்கோங்க. அழுதாலும் சிச்சி தான், கிமு கிபினாலும் சிச்சி தான் அப்படிங்கிற மெத்தடில் ஏன் வச்சுக்கோங்க. அப்போ ஜிசி வந்து கட் பண்ண தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன நியூக்ளியஸ். அடுத்து லாஸ்ட் வருங்களே ஹிண்டு த்ரீ அப்படிங்கிறாங்க, ஹிண்டு த்ரீங்கிறது ஏஏன்னு கொடுக்குறாங்க ஏஏங்கிறது. அப்போ வந்து
ஹிண்ட்ங்கிற பேப்பர் தான் நம்பர் ஒன் நாளிதழ் ஓகேங்களா. அப்போ நம்பர் ஒன் பேப்பர் வந்து ஏஏ, இப்போ ஏ குரூப் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலேன். அப்போ ஏக்கு ஏகேடில் தான் யார் விட்டுறானா ஹிண்டு, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ இதில் வந்து அழுதாலும் சரி, என்னது உங்களுக்கு கீ கொடுத்தது பற்றி அழுதாலும் அழுதாலும் அது மட்டும் இல்லாமல் கிமி அதாவது கிபி கிமு அப்படின்னு கொடுத்தனால கிமு மூணு அப்படின்னாலும் கி மூணு அப்படின்னாலும் என்னது உங்களுக்கு சீச்சி சீஜிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் உண்டு, மறுபடியும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டீச்சர்ஸ், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். ரொம்ப நன்றி டீச்சர்ஸ், தேங்க்யூ.